எல்லா வஸ்திலும் பாத்தினாகி ஏகமா எங்கும் லாகிராகும் எல்லா வஸ்திலும் பாத்தினாகி ஏகமா எங்கும் லாகிராகும் அல்லாமுல் குயூம் அவனுக்காகும் அநேக புகழ்ச்சியும் வகைதனாவும் சொல்லும் செலவாத்தும் சொற்சலாமும் துய்ய ரசூல் நபி மீதிலாகும் நல்லார் நபி நாதர் அனைவர்கள் மீதிலும் செலவாத்து செலாம் உண்டாவதாக இலாகி நஹ்மதுல்லாஹு தஆலா வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குண சீலர் சன்மார்க்க போதகர் சர்தாரே து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிமேல் விழி வைத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், தாபுஐங்கள், தபாவு தாபுஐங்கள், நான் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இடத்தின் கதாநாயகர் குத்துபுல் மஜீது கஞ்சே சவா சாஹுல் ஹமீது பாதுசா நாயகம் அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக என வேண்டியதின் பின்னால் கண்ணியத்துக்கும் மரியாதைக்குமுரிய அன்பு சகோதர சகோதரிகளே, ரமலான் வருவதற்கு முன்னாலேயே ரமலானை வரவேற்று நாங்கள் துஆக்களை ஓதி அதை வரவேற்று நின்றோம். அல்லாஹும்ம பாரிக் ஃபி ரஜப ரஜப வ சஹ்பான் வபல்லிஅனா ரமலான். சஹ்பான் மாதத்துக்கும் ரஜப மாதத்துக்கும் பரக்கத்து செய்வாயாக. எங்களுக்கு ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்து விடுவாயாக என்று நாங்கள் இந்த கண்ணியமான இந்த புனித ரமலானை வரவேற்றவர்களாக, ஒரு விடயம் நடக்கின்ற போது அந்த விடயத்தை சந்தோஷத்தோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போமே, அதே போன்று நாங்கள் துஆக்களை ரமலானுடைய அந்த நாளை, அந்த நல்ல நாளை அடையும் பாக்கியத்தை இறைவா எங்களுக்கு தருவாயாக என்று நாங்கள் மூன்று மாதத்துக்கு தொடுத்தே அதை வரவேற்று நின்றோம். அதிலிருந்து நாங்கள் மூன்றில் ஒரு பகுதியை கடந்து விட்டோம். இருக்கின்றது இன்னும் ஒரு பகுதி மாத்திரம்தான். நாங்கள் இப்போது மஃபிரத்துடைய அந்த நிலையை, மஃபிரத்துடைய அந்த உன்னதமான நல்ல நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அத்துஆ முஹுல் இபாதா, துஆ என்பது வணக்கங்களுக்கெல்லாம் ஒரு மூளை. அதாவது மனிதனுக்கு மூளை இல்லாமல் வாழ முடியாது, தான் சிந்திக்க முடியாது. மூளை எவ்வளவு பிரதானமான முக்கியமான ஒரு விடயமோ அதே போன்று வணக்கங்களுக்கெல்லாம் பிரதானமான ஒரு காரியமாக துஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த மஃபிரத்துடைய காலகட்டத்திலே இருக்கின்ற போது உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் நினைவூட்டுகின்றேன். அல்லாஹு தஆலா
ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியாபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நாங்கள் படைத்தது மனிதர்கள் வணங்க வேண்டும், ஜின்கள் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே அன்றி இந்த இவர்களை நாங்கள் படைக்கவில்லை என்று ஹதீசு குதுசியிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அப்போ வணங்குவதற்கெல்லாம் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? எங்களுடைய பிழைகள், நாங்கள் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அத்துஆ முஹுல் இபாதா, ஒரு மனிதர்களுக்கு மூளை எவ்வாறு பிரதானமான ஒரு விடயமோ அதே போன்று வணக்கங்களுக்கெல்லாம் துஆ முக்கியமானது என்பதை கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முக்கியமாக வணக்கங்களெல்லாம் சிறந்தோங்க செய்கின்ற முக்கியமான தொழுகையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் பிடித்து இருக்கின்ற இந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய பாவ கரைகளை, பாவங்களை, நாங்கள் மகஃபிரத்துடைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் அது அந்த வணக்கங்கள் சுட்டரித்து விடுகின்றது. நல்ல முறையிலே ஹஜ்ஜி செய்தவன் அன்று பிறந்த பாலகன் போல இருக்கின்றான் என்பதும், ஒருவர் தொழுது வந்தால் ஒரு தொழுகையை தொழுது அவர் சிறிய பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அவர் அடுத்த தொழுகை தொழுகின்ற போது அவர் இடைப்பட்ட காலங்களிலே செய்யக்கூடிய பாவங்களெல்லாம் சுட்டரிக்கப்படுகின்றது. எதனால்? நாங்கள் செய்கின்ற இந்த தொழுகை மூலமாக, நாங்கள் செய்கின்ற இந்த வணக்கம் மூலமாக. தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் சரி வணக்கங்கள் அழிபடுகிறது, ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் வணக்கங்கள் அடிபடுகிறது. அதே போல நோன்பை 30 நாள் பிடித்து, மிகுதியான அந்த 6 நோன்பை ஒருவர் பிடித்தாரேயானால் அவருக்கு 360 நாள், ஒரு வருடம் செய்கின்ற முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது என்று அருள்மொழியான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்களிலே வருகின்றது என்றால், அந்த வணக்கங்களிலெல்லாம் பிரதானமானது நாங்கள் செய்கின்ற பிழைகளை மகபுரத்து எங்களுக்கு ஏற்படுகின்றது. சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமான நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் தொழுது வருகின்றோம். அல்லாஹு தஆலா இந்த நோன்புடைய நாளிலேதான் அருள்மறையாம் குர்ஆனை எங்களுக்கு இறக்கி வைத்தான். இந்த நோன்புடைய காலங்கள் வரிசை பெற்றது, அது சங்கை பெற்றது, அது கண்ணியமாக்கப்பட்டது இந்த குர்ஆன் இறங்கி வைத்த காரணம்தான். அப்ப குர்ஆனுக்கு தனிப்பெரும் மதிப்பு இருக்கிறது சகோதரர்களே. இந்த குர்ஆனை நாங்கள் சரியாக ஓதாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இன்று நான் எனது பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி நடந்தது, அதிலே இரு விடயங்கள் தொழுகையிலே அவர் சரியாக செய்யவில்லை என்றால் அவருடைய தொழுகையில் எந்த பலாபலனும் இல்லை. நெத்தியை குனிந்து மண்டையை உடைத்த விடயங்களே தவிர, அவர் வீண் வேலையில் செய்ததை தவிர, அவர் சரியான முறையிலே அவருடைய அமல்கள் அரிசை தாண்டாது சகோதரர்களே. ஆக நான் இப்போது சொல்ல வருவது என்னவென்றால், வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை தர்த்தீலா, கண்டகண்ட மாதிரி எல்லாம் குர்ஆனை ஓத முடியாது. தர்த்தீலா, உரிய மஹ்ரஜுகளை கொடுத்து ஓத வேண்டும். உரிய உன்னா என்று சொல்லக்கூடிய இதாகமாக
பிடித்து ஓதக்கூடிய அந்த தஜ்வீதை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். இஹ்வா மறைத்து பிடித்து ஓதுகின்ற அந்த உன்னாவை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இல்ஹார் ஹல்குடைய ஹர்வுகள் என்று வரக்கூடிய அந்த ஆறு எழுத்துக்களுக்கு முன்னால் தன்வீன் சுகுன் பெற்ற நூன் வறுமையானால் அந்த நூனை நாங்கள் இல்ஹார் பண்ண வேண்டும், வெளியாகி ஓத வேண்டும். கலக்கக்கூடிய ஹர்வுகள் வருகிறது, குதுபு ஜத்து, அதுவும் ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த ஐந்து எழுத்துக்களையும் நாங்கள் உரிய இடத்திலே அதை கலக்கி ஓத வேண்டும். இவ்வாறான சட்டங்களையெல்லாம் நாங்கள் இது போன்ற குர்ஆன் மதரசாக்கள் மூலமாகத்தான் அறிய முடியும். சகோதரர்களே, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சீராக குர்ஆனை கற்றுக்கொள்ள முயற்சிக்க நீங்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் விட்டால் மறுமை நாளையிலே நீங்கள் அதற்கு வகை செல்ல வேண்டி ஏற்படும். அன்பு பெற்றோர்களே, சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் தேவையில்லை, எங்களுக்கு பிள்ளை டாக்டராகத்தான் ஆக வேண்டும். குர்ஆன் தேவையில்லை, எங்களுடைய பிள்ளை இன்ஜினியராகத்தான் ஆக வேண்டும். குர்ஆன் ஓதுவதை பற்றி அது ஒரு காசு மிஞ்ச சம்பாதிக்காது, எங்களை பிள்ளை பெரிய அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று டியூசன் டியூசன் என்று பணத்தை வாரி வழங்குகிறீர்கள். அந்த பிள்ளை சரியான முறையிலே இறை மறையை எங்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த கடிதத்தை, அது என்ன கடிதம் அப்பா, அதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதை எங்களுடைய பெற்றார்களுக்கும் ஊட்ட எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஊட்ட வேண்டும் அல்லவா என்று நீங்கள் சிந்திக்கிறீர்களா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மதரசாவுக்கு ஒரு டைம் கொடுத்தால் இல்லா ஹசரத், அவங்க டியூஷனும் போகிறாங்க, ஸ்கூலப்ஸில் பாஸ் பண்ணணும், அனுப்புகிறோம், நீங்கள் வேறு டைமுக்கு ஒரு டைம் தாங்க என்று கேட்காங்க. மதரசாக்களை வச்சுட்டா இந்த பிள்ளைக்கு டக்கண்டு ஓதி கொடுங்க, டியூஷனுக்கு அனுப்பிடுங்க, முக்கியம் டியூஷன் தான் அவங்களுக்கு. அப்போ டக்கண்டு ஓதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குர்ஆனை திணிக்க முடியுமா? மாலிமும் என்ன செய்வார்? கனமாக கதைச்சால் புள்ள மதரசாவில் வராது, விலைக்கு விட்டுருவாங்க. ஆத்மீகத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத பெற்றோர்கள் தான் இங்கே கூட இருக்கின்றார்கள். நான் ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறேன், எனது மதரசாவில் ஓதுகின்ற பிள்ளைக்கு வீட்டிலே பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவருமே இல்லை. தாய் பிள்ளையை பீத்துட்டது மாத்திரம்தான், தந்தை பிள்ளையை பெற்றுட்டு தொழிலுக்கு செய்வது மாத்திரம்தான். அந்த பிள்ளை ஓதுகின்ற பத்தகத்து கசரத்து லம்மத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட 75% பெற்றோர்களுக்கு குர்ஆன் தெரியாது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கூறுகிறேன். நான் இங்கே 8 வருடங்களாக நான் இங்கே தஜ்வீது குர்ஆன் ஓதி கொடுப்பதிலே என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றேன். பெற்றோர்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கின்ற குறை அதுதான். அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய குறையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்களுடைய இந்த பாரிய குறை, இறைவனால் தண்டனை வழங்கப்பட வேண்டிய இந்த குறையை உங்களுக்கு பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திணித்து விடாதீர்கள். அதுகள் சந்தானங்களை பெற்று வளர்க்கின்ற போது நடந்து போகக்கூட ஒரு பிழையுட்டால் டே அங்கே நீ இந்த பிழையை விடுகிறாய் என்று திருத்தக்கூடிய பெற்றார்களாக உங்களது பிள்ளைகளை நீங்கள் ஆக்குங்கள் என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். நீ தொழுமன, தொழுகையுடைய பாடங்கள் எல்லாம் உனக்கு கற்றுத்தந்திருக்கேன், அதில் செயல்கள் முறைகளை இதுக்கு அப்புறம் இன்னது ஆண்டு பெற்றாருக்கு பிறகு ஒதுவெடுத்துக்கிட்டு போய் தொழுதா நீங்கள் அதை பழகிடுவீங்க என்று நான் சொல்கிறேன். அந்த பெற்றா அந்த பொடியன் சொல்கிறான், எங்களோட அம்மா சொல்லுவர் இல்லை, எங்களோட வாப்பா சொல்லுவர் இல்லை என்ற குறையை அந்த பிள்ளை செல்லும்போது நான் பிள்ளைக்கு அடிப்பதா பெற்றாரை கூப்பிட்டு அடிப்பதா? மார்க்கம் கற்பதற்கு வயது வித்தியாசம் தேவையில்லை. பெற்றோர்களே, உங்களுக்கு குர்ஆன் தெரியாதா?
24 அவரில் ஒரு அரை மணி தியாலத்தை ஒதுக்கி உலமாக்களிடத்தில் அணுகி நீங்கள் குர்ஆனை தெரிந்து கொள்ளுங்கள், தொழ பழகிக் கொள்ளுங்கள். தொழுகை சரியாமல் சரியாக தொழ தெரியாமல் பள்ளியை நீங்கள் முட்டி மோதிக்கொண்டு போகிறீர்கள். இது உண்மையிலேயே கல்முனை மாநகரத்திலே சாய்ந்த மருது மாநகரத்திலே நடைபெறுகின்ற பெருங்குறையாக இருக்கிறது. இதை உலமாக்கள் வலியுறுத்துவதில்லை என்றுதான் நான் கூறுகிறேன். இதை நான் அடிக்கடி பெற்றார்களிடம் சொல்வதுண்டு. உங்களை பற்றி நீங்கள் தொழுகிறில்லை என்று பிள்ளை சொல்கிறான், நீங்கள் இதை வழி நடத்துங்கள். தெரியாவிட்டால் தொழுகை சாவி போன்ற தமிழ் கிரந்தங்களை எடுத்து சீக்கிரட்டாக படித்து கொள்ளுங்கள். வெக்கமாக இருந்தால் ஏதோ அல்லாஹு தஆலா உங்களுடைய முயற்சியை கொண்டு பிழை செய்தாலும் அதை லெவல் படுத்துவான் இறைவன் கருணையாளர். அதுக்கிடையில் மௌத்தானா நீங்கள் பிழையாக தொழுதாலும் கூட நீங்கள் தொழுதவர்களாக எழுப்பப்படுவீர்கள். எனவே எனக்கு தரப்பட்ட டைம் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் முக்கியமான இந்த குர்ஆனுடைய சம்பவங்களை பற்றி நிறைய சொல்வதற்கு இருந்தாலும் நான் இத்தோடு எனது பேச்சை முடித்து விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.